குழந்தை ஹனுமானை பற்றிய பல கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவர் குரங்குகளின் அரசனான கேசரிக்கும் கேசரியின் மனைவி அஞ்சனைக்கும் வாயுதேவனின் உதவியோடு பிறந்தார். ஒரு நாள் அதிக பசியோடு இருந்தபோது சூரியனை பழமென்று நினைத்து அவரை நோக்கி பறந்தார். வழியில் ராகுகோள் அவரை தடுத்தபோது அதையும் தூளாக்கினார். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் தாக்கி நிறுத்த முயற்சித்தார். இது அவரை நினைவிழக்கச் செய்தது. அவர் பூமியை நோக்கி விழ ஆரம்பித்தார். வாயுதேவன்தான் அவரை காப்பாற்றினார். இந்திரன் மீது கடும் கோபம் கொண்ட வாயுதேவன் பூமியில் காற்று வீசுவதை நிறுத்தினார். பின்பு பல கடவுள்களும் குழந்தை ஹனுமானுக்கு பல வரங்களை அளித்தனர். இதனால் மனமிறங்கிய வாயுதேவன் மீண்டும் காற்றின் ஓட்டத்தை அளித்தார். இப்படியாக அளவில்லாத பலம் பெற்றதும் குழந்தை ஹனுமான் மிகவும் குறும்புக்காரனாக ஆனார். ஆதரவில்லாதவருக்கு உதவி செய்தும் கொடியவர்களை தண்டித்தும் கொண்டிருந்தார். சில நேரங்களில் அவரது குழந்தைத்தனமான செயல்கள் தவறாகிப் போனதும் உண்டு. வாருங்கள், இப்பொழுது உங்களை பகவான் ஹனுமானின் குழந்தை பருவத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். ஹனுமானை பற்றி விவரணையாக சொல்லாமல் அவருடைய குழந்தைக்கால கதைகளை எல்லாம் காண்பிக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் உரத்த குரலில் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், வீர ஹனுமானுக்கு ஜே! பறவைகள் ஏன் இப்படி அவசரமாக பறக்கின்றன? வல்லூர்கள் உருவில் வந்து இந்த அப்பாவி பறவைகளை கொல்கின்றன. இப்போது நான் இந்த கொடூரமானவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கிறேன்.
இல்லை என்றால் நீ பின்னே வருத்தப்படுவாய். அவ்வளவு சீக்கிரம் சொன்னதை கேட்க மாட்டீர்களா? நன்றாக அடி வாங்கினால்தான் சரிப்படுவீர்கள்.
ஹனுமான், ஹனுமான், நீ எங்கே இருக்கிறாய் மகனே? ஹனுமான், அன்பே, என்ன ஆயிற்று? நீ இத்தனை பரபரப்பாய் யாரை தேடுகிறாய்? இங்கே பாருங்களேன் நாதா, ஹனுமான் எவ்வளவு குறும்பனாக ஆகிவிட்டான். அவன் எங்கே போனான் என்றே தெரியவில்லையே. அவனை தேடி தேடி களைத்து விட்டேன். அவன் இங்கு எங்காவது நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருப்பான். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படுகிறாய். ஆனால் நாதா, காலையிலிருந்தே அவன் ஏதும் சாப்பிடவே இல்லை. அவன் முதலில் சாப்பிட்டிருக்க வேண்டும். கவலை கொள்ளாதே அன்பே, சாப்பாட்டு விஷயத்தில் அவன் பயங்கரமானவன். நினைவிருக்கிறதா, ஒரு முறை பயங்கர பசியோடு சூரியனே பழம் என்று சாப்பிட முயன்றவனாயிற்றே. நாதா, நீங்களுமா? அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து விடக்கூடாது. ஹனுமான், நீ எங்கிருந்து வருகிறாய்? வசமாக மாட்டிக்கொண்டேன். அம்மா, அம்மா, நான் எப்போதாவது வாசல் வழியையும் உபயோகி. ஜன்னல் வழியாகவே நீ எப்போதும் குதித்துக் கொண்டிருக்கிறாயே, என்றேனும் நீ அடிபட்டுக் கொள்ளப் போகிறாய். விஷமக்காரனாகி விட்டாய். உன் அம்மா எவ்வளவு கவலைப்பட்டால் தெரியுமா? உண்மையை சொல், எங்கே போயிருந்தாய்? நாதா, போகட்டும் விடுங்கள். அவனை ஏன் கேட்கிறீர்கள்? நான் என்ன செய்துவிட்டேன்? முதலில் அவன் ஏதாவது சாப்பிடட்டும். வா மகனே, வா, வந்து ஏதாவது சாப்பிடு. நான் தான் முட்டாளாகிவிட்டேன். மகனே, ரொம்ப பசியாக இருப்பாய் இல்லையா? இந்த பழங்களும் மிட்டாய்களும் உனக்காகத்தான் நான் வைத்திருக்கிறேன். இந்தா மகனே, இதை சாப்பிடு. இன்னும் சாப்பிடு, இதையும் சாப்பிடு. சாப்பிடு, இவை உனக்கு மட்டும்தான். இதை எடுத்துக்கொள், இதையும் தான். அம்மா, நீ என்னை எவ்வளவு அக்கறையோடு கவனிக்கிறாய்! இப்போது இவற்றை நானே சாப்பிடுகிறேன். நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். Thank you.
சாப்பிடுங்கள். நீங்களும் உண்மையாவே நீங்க அதிகமா சாப்பிடுறீங்க. ஏய் ஹனுமான், நீ எங்கே போகிறாய்? இன்று பழங்கள் சாப்பிட்டுக் கொண்டே கதைகள் கேட்க விரும்பவில்லையா? இல்லை, இன்று வேண்டாம். இன்று சில முக்கியமான வேலைகளுக்காக நாங்கள் வனத்திற்கு போகிறோம். வனத்தில்மா? எதற்காக? சில யானைகள் அங்கு அட்டகாசம் செய்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். இது சரிதானே?
இரு 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 அனுமான், நான் சொல்வதை கேள். பார், இங்கே பார் அனுமான், யானைகளோடும் புலிகளோடும் எப்போதும் விளையாடாதே. நீ பலசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன், இருந்தாலும் உனக்கு காயம் பட்டுவிட்டால்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், அனுமான் அருகில் இருக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆற்றல் மிகுந்த ஹனுமான் வனத்தில் உள்ள முனிவர்கள் எல்லோரையும் தன் குழந்தைத்தனத்தால் கோபமூட்டக்கூடும். நண்பா,
பலமாக இருக்கிறாயா? ஹனுமான், நீ வந்து விட்டாய். மீண்டும் இந்த அனுமான் யானைகளோடும் மற்ற விலங்குகளோடும் விளையாட ஆரம்பித்துட்டார் போல் இருக்கிறது. விலங்குகளுக்கு இடையே அமளி ஏற்பட்டு விட்டது. இது தினசரி வாடிக்கையாகிவிட்டது. அனுமான் மிகுந்த ஆற்றல் மிக்கவன், ஆனால் தன் பலத்தை பற்றி சிறிதும் அறியாத ஒருவன். அதோடு குழந்தைத்தனத்தினாலேயே இவற்றை செய்கிறான் அவன். கெட்ட பிசாசுகளே, இங்கிருந்து போங்கள். ஆஞ்சநேயர் அருகில் இருக்கும் போது பயமேன். வீர ஹனுமானுக்கு ஜெய்.
ஹனுமான், என்ன செய்து விட்டீர்கள்? பார்த்தீர்களா, ஆசிரமம் முழுவதையும் நீங்கள் பாழாக்கி விட்டீர்கள். ஆனால் அப்படி எதுவும் ஆகவில்லையே முனிவரே. அதான் நான் இருக்கிறேனே. நான் இருக்கும் வரை தங்களது வனம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். ஹனுமான், நீங்கள் மிக மிக பலசாலி. ஆனால் ஆனால் என்ன முனிவரே? நான் தங்களது நலன் கருதியே வந்துள்ளேன். நான் இங்கேயே இருந்து இந்த வனத்திற்கு காவலாக இருப்பேன். என்ன, சரியா? கண்டிப்பாக. மேலும் இது சாப்பிட இனிமையானது. முனிவரே, கோபம் கொள்ள வேண்டாம். ஹனுமான் இவற்றை நம் நலனுக்காகவே செய்கிறான். ஆனால் ஹனுமான், உனக்கு உன் ஆற்றல் பற்றி சரியாக தெரியவில்லை. உன் குழந்தைத்தனத்தினால் உன் ஆற்றல் முழுவதையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். அது தேவையற்ற ஒன்று. குழந்தை பருவத்தில் விளையாடாமல் முதியவர்களானதும் விளையாட முடியுமா? வாயை மூடு! பெரியவர்களிடம் இப்படியா பேசுவது? நல்லது முனிவரே, நீங்கள் உங்கள் குடிலுக்கு செல்லுங்கள். நான் பத்திரமாக இருக்கிறேன். முனிவரே, என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த யானைகள் எல்லாம் நிஜமாகவே பிசாசுகள். அவை உங்கள் வனங்களை சிதைக்க விரும்புகின்றன. ஹனுமான், இந்த முனிவருக்கு எப்போதும் கோபமே வராது என்று கேள்வி, அது உண்மைதானா? நிச்சயம் உண்மைதான். நீ நம்பவில்லை என்றால் நாம் அவரை சோதித்து பார்த்து விடலாம். ஆனால் இதற்காக நாம் விடிய காலையிலேயே வந்து விடலாம். குடுக்கை போல் நீ இருக்காதே. முனிவரை சோதித்த பின் நான் உன்னை விட்டு விடுகிறேன், சரியா? எனக்கு காலை கடன்களை முடிக்க வேண்டும். ஆனால் வாசலில் யானை அமர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, பின்வாசல் வழியாக செல்கிறேன். அட, இங்கேயும் யானை இருக்கிறது. இப்போது என்ன செய்வது?
அப்படியானால் இது ஹனுமானின் குறும்போ? ஹனுமான், நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். உன் ஆற்றல்கள் அனைத்தும் கடவுள்கள் உனக்கு கொடுத்த வரமாகும். இப்படியெல்லாம் குறும்பு செய்ததால் அவை அனைத்துமே உனக்கு மறந்து போகட்டும். முனிவரே, கோபம் கொள்ளாதீர்கள். முனிவரே, வருந்தாதீர்கள். இதெல்லாம் ஹனுமானின் குழந்தைத்தனமான விளையாட்டுக்கள். அதுவும் பகவானால் எழுதப்பட்ட விதி. தாங்கள் கொடுத்த இந்த சாபம் கூட பகவானின் விருப்பமே. ஹனுமான் ஞானம் பெற்றாலே ஒழிய அவரது சக்தி வாய்ந்த ஆற்றல்களின் அருமையை அவர் அறிய மாட்டார். அப்போது வரை இந்த ஆற்றல்களை அடக்கி வைப்பதும் நல்லதுதான். ஹனுமான் இப்பொழுதும் பலம் மிகுந்தவராகவே இருக்கிறார். இந்த ஆற்றல் இல்லாவிட்டாலும் கூட அவர் பகவான் சிவனின் அங்கம். தாங்கள் கொடுத்த சாபத்தால் அனைவரின் நலத்தையும் விரும்பியுள்ளார் பகவான். தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். என் கோபத்தால் விளைந்த பலன்களால் பின்னாளில் மிகவும் வருந்தி இருப்பேன். நான் ஹனுமனுக்கு வரமளிக்கிறேன். அதாவது, யாரேனும் அவனுக்கு அவனது ஆற்றல்களை நினைவூட்டினால் அவனது ஆற்றல்கள் திரும்ப கிடைத்துவிடும். அன்பே, ஒரு வாரமாக ஹனுமானின் குறும்புகளை பற்றி எந்த புகாரும் இல்லையே. நம் மகன் விஷமத்தனத்தை விட்டுவிட்டான் போல இருக்கிறது. நாதா, பழைய விஷமக்கார ஹனுமான் திரும்ப வேண்டும். இங்கே பாருங்கள், அவன் நிறைய நாட்களாக வெளியே விளையாடக்கூட போகவில்லை. இப்படியே ஓய்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறான். மகனே ஹனுமான், ஏன் இப்படி அமைதியாய் இருக்கிறாய்? போய் உன் நண்பர்களோடு விளையாடுப்பா. அப்பா, இப்போது நான் விளையாட விரும்பவில்லை, படிக்க விரும்புகிறேன். வேதசாரங்களின் ஞானம் பெற விரும்புகிறேன். ஓஹோ, இது நல்ல விஷயம்தானே மகனே. ஹனுமான் போன்ற புத்திசாலியான மற்றும் ஆற்றல் மிக்க சிறுவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் சரியான குரு வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட குரு யாராக இருக்கக்கூடும்? இன்று இங்கே அப்பாவும் மகனும் வெயிலை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறதே. சூரியன், அன்பே, நீ என் பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து விட்டாய். அப்படி என்ன நான் சொல்லிவிட்டேன்? ஹனுமானுக்கான தகுந்த குருவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இவ்வளவு ஞானமும் பெருமையும் கொண்டவர் சூரியனுக்கு ஏற்றார் போல் யாருமே இல்லை. அப்பா, சூரிய பகவானா? ஆம் மகனே, ஆனால் அவருக்கு சிஷ்யனாக இருக்க அவரிடம் நீயே வேண்டிக் கொள்ள வேண்டும். கவலைப்படாதீர்கள், இப்போது சூரிய பகவானே எனக்கு எல்லா வேதங்களையும் பயிற்றுவிப்பார்.
அட ஹனுமான் ஏன் இவ்வளவு வேகமாக என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான்? ஏற்கனவே ஆனது போலவே மீண்டும் என்னை உணவாக உட்கொள்ள விரும்புகிறானோ என்னவோ. நமஸ்காரம் சூரிய பகவானே. பயம் கொள்ள வேண்டாம், நான் உங்களை என் குருநாதராக இருக்கும்படி வேண்டிக் கொள்ள வந்துள்ளேன். என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹனுமான், நீ ஏற்கனவே பெரிய ஞானி, உனக்கு குருநாதரின் தேவையில்லை. மேலும் எப்படி இருந்தாலும் நான் சுழன்று கொண்டே இருப்பவன், நான் எப்படி உனக்கு குருவாக இருக்க முடியும்? குருவே, எப்படி இருந்தாலும் நான் உங்களை என் குருநாதராக கருதிவிட்டேன். இப்போது நானும் இந்த பூமியை சுற்றி வர முடியும். இந்த பூலோகத்தை சுற்று என் கல்வியின் பொருட்டு சுற்றுவேன். அப்படி என்றால் நன்று, ஆனால் நான் ஒருபோதும் நிற்க மாட்டேன். அதனால் நீ என்னிடம் கற்க வேண்டும் என்றால் எனக்கு முகம் காட்டிக் கொண்டு பின்புறமாய் நடக்க வேண்டியிருக்கும். குருநாதரே, நான் எல்லாவற்றையும் ஏற்கிறேன். தயவு செய்து ஆரம்பியுங்கள். ஓம் நமஹ சிவாய. ஓம் நமஹ சிவாய். இப்படியாக ஹனுமான் பின்பக்கமாய் நடந்தே அனைத்து வேதங்களையும் நன்னூல்களையும் பாடம் செய்தார். பகவான் சூரியன் அவரை பற்றி பெருமிதம் கொண்டார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உன்னை போல ஆற்றல் மிக்க புத்திசாலியான சிஷ்யனை பெற பெருமை கொள்கிறேன். ஹனுமான், நான் பெற்ற ஞானங்களை அனைத்தையும் உடனே பெற்றுவிட்டாய். நன்றி குருநாதரே. ஆனால் குரு சிஷ்ய பாரம்பரிய பிரகாரம் ஏதேனும் தட்சணை கேளுங்கள் குருநாதரே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஹனுமான், உன்னை போன்ற சிஷ்யன் கிடைத்ததே எனக்கு ஒரு தட்சணை தான். குருநாதரே, நீங்கள் உங்கள் தட்சணையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் என் கல்வி முழுமையடையவில்லை என்று கருதுவேன். நல்லது, நீ கட்டாயப்படுத்தினால் என் மகன் சுக்ரீவனின் சபையில் மந்திரியாக இருந்து மேலும் அவனை எப்பொழுதும் ரட்சிப்பாய். தங்களது ஆணை குருநாதரே.
வந்து கொண்டிருக்கிறது. பகவான், பகவான் முதலை ரூபத்தில் இருந்த பிசாசுகள் இந்த பகுதி முழுவதும் கொலைகளை செய்கின்றனர். யாரையாவது எப்பொழுதும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றனர். மேலும் சில நேரங்களில் அவர்கள் இழுத்து கொண்டு அபாயகரமான குளங்களில் உள்ள அவற்றின் குகைக்குள் கொண்டு சென்று அவர்களை கொன்று தின்கின்றனர். இந்த பிசாசுகளை அவற்றின் குகைகளில் வைத்துதான் நாம் சரி செய்ய வேண்டும் போலிருக்கிறது. ஆதரவில்லாத மக்களையும் மிருகங்களையும் ஏன் கொல்கிறீர்கள்? அவர்களை விடுங்கள், இல்லை என்றால் உங்களை கடுமையாக தண்டிப்பேன். மீண்டும் இப்படியெல்லாம் செய்ய முடியாதபடி செய்து விடுவேன். நீதான் வாயு புத்திர ஹனுமனோ? உன் பெயரை கூறினாலே அனைத்து துக்கங்களும் அகன்று விடுவாமே. அது மட்டுமல்ல, எங்களை போன்ற சூழ்ச்சி நிறைந்த பிசாசுகள் அண்டவே முடியாது என்றும் கேள்விப்பட்டேன். இதோ பா, நாங்கள் அனைவருமே உன் அருகில் வந்துவிட்டோம். எதுவும் செய்ய மாட்டாயா? நான் தான் உனக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் போல் இருக்கிறது. என்ன சொன்னாய்? அவனை தடுத்து நிறுத்துங்கள், செல்லுங்கள். Come on.
ஹனுமான், உனக்கு என்ன துணிச்சல்? எங்களது இந்த குகைக்கு வந்த பிறகு யாருமே உயிரோடு திரும்பியதில்லை. நீ தொலைந்தாய். இப்பொழுது தொலைந்தாய். ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவனை சுற்றி வளையுங்கள். உங்களை போல பிசாசுக்கெல்லாம் அடித்தால் தான் புரியும் போல் இருக்கிறது. சீக்கிரம் செல்லுங்கள், இல்லையேல் மடிந்து விடுவோம். செல்லுங்கள்.
நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் பிரபு. சரி, ஆனால் இனிமே ஆதரவற்றவர்களை பயமுறுத்தவோ கொல்லவோ முயற்சிக்காதீர்கள். ஒளிந்து கொள்ளக்கூட இடம் இருக்காது. இந்த ஏரியின் மறுபக்கத்திற்கு வருவதை பற்றி நினைத்து கூட பார்க்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் இக்கொகையின் வாசலை வெளியிருந்தே மூடிவிடுகிறேன். ஜெய மாவீரா.
பகவான் ஹனுமான் இப்படியாக ஆதரவற்றவர்களுக்கு உதவுகிறார், மேலும் கெட்டவர்களை அழிக்கிறார். வீர ஹனுமானின் நாமத்தை சொன்னாலே எந்த பிரச்சனையும் துக்கமும் அணுகாது என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஹனுமான் இருக்கும் இடத்தில் பயமோ கெடுதலோ இருக்க முடியாது. அதனால் எல்லோரும் சேர்ந்து கோஷமிடுங்கள், மகாவீரன் ஹனுமானுக்கு ஜெய். चारों जुग पर ताप तुम्हारा है, प्रसिद्ध जगत उजियारा, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे, अष्ट सिद्धि रो निधि के दाता, अश्वर दीन जानकी माता, राम रसायन तुमरे पासा, सदा रहो रघुपति के दासा, और देवता चित्तर धरे, हनुमत से ही सर्व सुख करे, संकट कटे मिटे सब पीरा, जो सुमरे हनुमत बल बीरा, जय हनुमान। जय बजरंगी जय हनुमाना, जय बजरंगी जय हनुमाना, जय बजरंगी जय हनुमाना, जय बजरंगी जय हनुमाना, जय बजरंगी जय हनुमाना। जय 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 जय